ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன் உருண்டை எப்படி பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பொட்டுக்கல்ல ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். இதை லேசாக வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும், சும்மா லேசாக சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு சூடு பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். 100 கிராமுக்கு நிலக்கடலை எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா புடச்சிட்டு வச்சுருக்கேன் நான், மண்ணெல்லாம் எதுவும் இல்லாமல் வச்சுருக்கேன். இதை லேசாக இதையுமே நல்லா வறுத்துக்கலாம். ஏற்கனவே இதை வறுத்த கடலை அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு லேசாக சூடானால் போதும், ரொம்ப வந்து சிவக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த எள்ளு போட்டுக்குங்க, இல்லைனா வேண்டானா நீங்கள் விட்டுறலாம். எள்ளு போட்டு செஞ்சாலும் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். எள்ளில் வந்து நல்ல அயன் இருக்குது, அதனால் வந்து கண்டிப்பாக இதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் லேசாக நல்லா பொரிஞ்சால் போதும், படப்படன்னு வெடிக்கும். ரொம்ப கருக விட்டுறாமல் எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துருவோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த இதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு 1/2 மா நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தேங்காயை நல்லா நெய்யில் போட்டு நல்லா வறுத்துட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். 200 கிராம் அளவுக்கு, அதாவது 1 கட்டி அளவுக்கு வெல்லம், குண்டு வெல்லம் இருக்கு இல்லைங்களா, மண்டை வெல்லம், அது வந்து 1 கட்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்கலாம். இதுக்கு பாருங்கள், சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். ஏலக்காய் எசன்ஸ் போடுறேன். இந்த அளவுக்கு தான் ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. ஏலக்காய் எசன்ஸ் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏலக்காய் 3 ஏலக்காயை எடுத்து நல்லா பொடி பண்ணி இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் பொடி பண்ணிட்டீங்கன்னா போதும், ரொம்ப நைஸாக ஆக்கணும்னு அவசியம் இல்லை. இது வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுன்னா போதும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். 1/2 மா அந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இந்த தேங்காய் துருவல்லையே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் எடுத்து கிளறுறேன் நான். பாருங்கள், இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். டப்பாவில் ஒரு இதில் எடுத்து வச்சிட்டோம்னா இது உங்களுக்கு 1 வாரத்துக்கு இது ஒன்றும் கெட்டு போகாது, நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு உருண்டைகளாக இப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் வெள்ளை பாகு வந்து சூடாக இருக்குது, கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. அருமையாக ஒரு உருண்டை பிடிச்சி, இந்த மாதிரி ப்ரோட்டீன் உருண்டை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். எப்பயுமே நம்ம கிச்சனில் இதெல்லாம் இருக்கக்கூடியது தான். இதை வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில் கிராமங்கள்லாம் இந்த மாதிரி உருண்டைங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ இருந்தவங்கலாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் இதை வந்து வீட்டில் டெய்லி பசங்களுக்கு ஒவ்வொரு உருண்டையை செஞ்சு கொடுத்து அவங்களெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.